வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி உங்களுடன். இந்த வீடியோவில் அல்சர் இருப்பவர்களுக்கு ஆண்மை குறை வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு நியாயமான கேள்வி தான். இறப்பை சம்மந்தமான புண்ணு இருக்குது சார், அதனால் எனக்கு ஆண்மை குறை வருமா என்ற கேள்வி ரொம்ப 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 நியாயமான கேள்வி. இந்த கேள்வியில் எந்த தவறும் இல்லை, அதற்கான பதில் தான் நம்ம பேச இருக்கின்றோம். ஸோ அல்சருக்கும் ஒரு நபருடைய ஆண்மை வீரியத்திற்கும் நேரடி தொடர்பு எதுவுமே இல்லை. இறப்பை சம்பந்தமான நலனுக்கும் விரைப்புத்தன்மைக்கோ அல்லது ஆண்மை சம்பந்தமான திறன்களுக்கோ எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது. ஆனால் நிறைய மறைமுக தொடர்புகள் இருக்கிறது, இன்டைரக்ட் ரிலேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு இறப்பை சம்பந்தமான புண் இருப்பவர், அவர் பெப்டிக் அல்சராக இருக்கலாம், அல்லது வந்துட்டு உங்களுக்கு மலக்குடல் அலர்ஜி இருந்தால் அடிக்கடி மலம் கழிப்பவராக இருக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த வாயிலிருந்து ஆசனம் வரைக்கும் எங்கே புண்ணு ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படியாக இருக்குன்னா, நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களுடைய பொது ஆரோக்கியத்து குறைவு ஏற்படும். உங்களுடைய பொது ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம். ஜென்ரல் ஹெல்த்துன்னு சொல்கிறோம்ல, இந்த ஜென்ரல் ஹெல்த்துங்கிறது என்ன, நம்மளுடைய உடல் ரீதியாக நம்ம எந்த கவனமும் திரும்பாமல் இருக்கிறது தான் ஜென்ரல் ஹெல்த். எனக்கு இங்கே எப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, வயிற்றில் எப்படி இருக்குது, ஆசனவாயில் எப்படி இருக்குது, கண்ணில் வலிக்குது, காதில் வலிக்குது, ஏதாவது ஒரு கவனம் நம்ம உடல் ரீதியாக திரும்பாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொது ஆரோக்கியம். ஸோ இதில் குறைவு ஏற்படும் யாருக்கு, இந்த இறப்பை சம்மந்தமான புண்ணு இருந்ததுன்னா. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய கவனம் பூரா வந்துட்டு நம்ம உணவு மண்டலம் சார்ந்ததாகத்தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இறப்பை புண்ணு இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உட்கொள்கிற உணவில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காமல் போகும், ஜீரணமாகாது. சரியா, ஜீரணமான பொருட்கள் இறப்பையில் உறிஞ்சப்படுவதில் குறைபாடு இருக்கும். ஸோ இதன் காரணமாக வெயிட் லாஸ் இருக்கலாம், அல்லது வெயிட் கெயின் ஆகாமல் ஒரே வெயிட் மெயின்டைன் ஆகிட்டுருக்கலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக நிறைய சாப்பிடுவீங்க, ஆனால் அது பலன் அளிக்காமல் போகலாம். ஸோ இதன் காரணமாக பொதுவாக அந்த ஊட்டச்சத்து குறைபாடு என்ற பிரச்சனை இறப்பை சம்பந்தமான புண்ணுள்ளவர்களுக்கு பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக, பொது ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படுவதன் காரணமாக, அவருடைய எந்த மற்ற செயல்களிலும் குறைவோ அல்லது தாக்கம் இருக்கும். அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் என்ன அப்படின்னா, ஆண்மையில் ஏற்படக்கூடிய சோர்வு. ஸோ என்ன நடந்திருக்கலாம், இதற்கு முன் அல்சர் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு முன் ஒரு ஆண் திருமணமானவராக இருக்கலாம், அல்லது எனி ஏஜ் எந்த வயதினராக வேணால் இருக்கலாம், பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு நபர் நல்ல விதமான ஆரோக்கியமான தாம்பத்திய உறவில் இருந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அல்சர் வந்து நான் சில மருத்துவர்கள்லாம் பார்த்ததற்கு பிறகு, சில மருந்துகள்லாம் எடுத்ததற்கு பிறகு, சில மாதங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு, அவருடைய உடலுறவின் மீது ஏற்படக்கூடிய நாட்டம், உடலுறவு வைத்து கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் செக்ஸ், டைமிங் ஆஃப் செக்ஸ், இதில் எல்லாம் உங்களுக்கு குறைவு அல்லது ஒரு சோர்வு ஏற்பட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்துமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இவை அனைத்தும் தற்காலிக ஆண்மை சோர்வு தான தவிர இவை ஆண்மை குறைவு என்று நீங்கள் நம்பி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது உங்களை இதெல்லாம் ஆண்மை குறைவு தான் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இது வெரி டெம்பரரி. எப்படி நம்ம ஒரு இந்த மாதிரி பொது ஆரோக்கியத்தில் ஊட்டச்சத்து குறைவாக இருந்ததுன்னா எப்படி நம்மளால் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகுதோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய இறப்பை ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திட்டீங்க, அல்சர் வந்து குணப்படுத்திட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா திறன்களும் எப்படி மேம்படுதோ அதே மாதிரி உங்களுடைய ஆண்மை திறனும் உங்களுக்கு மேம்படும். உங்களோட குவாலிட்டி ஆஃப் செக்ஸ் மற்ற எல்லா இனப்பெருக்க ரீதியிலான செயல்பாடுகளிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அல்சருக்கும் ஆண்மை குறைவுக்கும் நேரடி தொடர்பு இல்லாட்டியும், இறப்பைக்கும் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கும் ஆண்மை திறனுக்கும் நேரடி தொடர்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ உட்கொள்ளக்கூடிய உணவின் சாராம்சம் நம்ம ரத்தத்துக்கு போகலை அப்படின்னா, நம்முடைய எண்டோக்ரைன் கிளாண்டு சரியாக செயல்படலை அப்படின்னா, நம்முடைய நரம்பு மண்டலங்கள் துடிப்பாக இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நபருடைய நரம்பு சம்பந்தமான ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாமே குறைவாகத்தான் இருக்கும். அந்த பார்வையில் தான் நான் என்ன சொல்லுவேன்னா, அல்சர் இருக்கும் பொழுது உடைய ஆண்மை சம்பந்தமான சோர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தனக்கு ஆண்மை குறை வந்துடுச்சோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டியது அல்சருக்கு, அல்சரை குணப்படுத்துறதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும், ஆண்மையை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மேம்படும்.
ஆண்மை குறைவுக்குன்னு தனி மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. உணவுகளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய புரதச்சத்து மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது கிரகிக்கக்கூடிய இடம் எதுனா இறப்பை தான். ஸோ நீங்கள் இறப்பை புண்ணை சரி பண்ணாமல் நீங்கள் வேறு எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையான பலன் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, அல்சரினால் ஏற்படக்கூடிய ஆண்மை சோர்வு அது ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி அல்ல. அவற்றை உடனடியாக ஒரு குறுகிய கால